Hi friends, welcome to Thunukumuda channel. So, in this video, we will see how we can see this video. So, now, in 2022, there are trending diploma courses. That's how we can see this video. Certificate courses, what we can see in this video. We will see this video. So, the diploma courses are very trending. That's the short duration la mudikka koodiya andha madriyana diploma courses. அதாவது 1 இயர் 2 இயர் ஸோ அந்த மாதிரி முடிக்கக்கூடிய அந்த டிப்ளமோ கோர்சஸ் என்னது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஒரு 3 மந்த் கோர்ஸு 6 மந்த் கோர்ஸு மேக்ஸிமம் 1 இயர் ஸோ இதுக்குள்ளே முடிக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் 12th முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு 1 இயர் கேப் விட போகிறேன் இல்லை 2 வருஷம் கேப் விட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கோர்ஸை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா இதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இப்போதைக்கு வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணக்கூடிய அளவுக்கான கோர்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் சொல்ல போகக்கூடிய இந்த கோர்சஸ். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு இந்த 2022 அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸாக இருக்கட்டும் ஷார்ட் டியூரேஷனில் முடிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர்சஸ் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன கோர்சஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தொண்ணுக்குமுட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடையே பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்குது அதையும் சேர்த்து என்ன செஞ்சு வச்சுக்கோங்கன்னா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த ட்ரெண்டிங்கில் இருக்க கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் என்னது அந்த ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 இயர் தான் வந்துட்டு அதோடைய டியூரேஷன் ஸ்டடி டியூரேஷன் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷன் அண்டு மல்டி மீடியா. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஐடி ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 இயர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிப்ளமோ கோர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யோகா. ஸோ யோகா அப்படிங்கிறது எந்த காலகட்டத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அது ட்ரெண்டிங்கில் இல்லாதது அப்படின்னே சொல்லவே முடியாது. எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கிறது தான். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யோகா அப்படிங்கிறத எல்லோரும் வந்து நினச்சிட்ருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ப்ராக்டிஷனர் அப்படிங்கிறது யோகாவை சர்டிஃபிகேட் கோர்ஸாக டிப்ளமோ கோர்ஸாக முடித்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இதில் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது யோகா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கோர்சஸாகவும் டிப்ளமோ கோர்சஸாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியை பேஷனாக வச்சுருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் பேசிக் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேபிடி. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிப்ளமோவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்டிங் ஆங்கரிங். ஸோ இது அடுத்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ். ஸோ நிறைய பேருக்கு ஆக்டிங் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கரிங் பண்ணுறது பிடிக்கும். நிறைய பேர் டெலிவிஷனில் போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிங் அப்புறம் வந்துட்டு ஆங்கரிங் டிப்ளமோ கோர்ஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. ஸோ அது வந்துட்டு எடுத்து படிக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் அண்டு டூரிசம். ஸோ டூரிசம் அந்த டூர் அப்படிங்கிறது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கைடாக ஒர்க் ஆகணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு ட்ராவல் அண்டு டூரிசம் அப்படிங்கக்கூடிய டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரில் வந்துட்டு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராவல் அண்டு டூரிசம் கோர்ஸ் வந்துட்டு எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போது கரண்ட்டில் வந்த கோர்ஸ் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை சொல்லலாம். ஸோ ஒரு ஈவெண்ட் எடுத்து நடத்துறது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எடுத்து அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய A to Z எல்லாத்தையுமே வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறது அதை நடத்தி கொடுக்கறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸ் தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. 1 இயர் கோர்ஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதுவரை நம்ம பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் ஆஃப்டர் டுவெல்த்து முடித்ததுக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரியான டிப்ளமோ கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1 இயர் ஆர் 2 இயர் டியூரேஷனில் எடுத்து வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 3 மந்த்தில் இருந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 6 மந்த்து 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா டியூரேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெப் டிசைனிங் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த வெப்சைட் அட்ராக்டாக வந்துட்டு என்ன செய்கிறது எப்படி பண்ணலாம். ஸோ வெப் டிசைனிங்னே பார்த்திங்க அப்படின்னா கோர்ஸ் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸாக வந்துட்டு இருக்குது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கோடாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஸோ இந்த வெப்சைட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கோர்சஸாக வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு வெப் டிசைன் அப்படிங்கிறது தேவைப்படுது. நிறைய பேருக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தான் தேவைப்படுவீங்க. நீங்கள் வெப் டிசைனிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இது மோரால்லெஸ் அந்த வெப் டிசைனிங் மாதிரியே தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டலைஸ்டாக எப்படி பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தராங்க. சர்டிஃபிகேட் கோர்சஸாக சொல்லித்தராங்க. ஸோ புதுசாக ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்து படிக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைன். ஸோ இந்த கிராஃபிக் டிசைன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்திரிக்கை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு இன்டீரியர் அதை வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கறது. ஸோ டிஃப்ரெண்டான நிறைய வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிசைனிங் ஒர்க் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இது படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது, ஸோ வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறத விட நீங்களே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருக்குது இந்த கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேலி. ஸோ இந்த டேலி கோர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, 12th காமர்ஸ் படிச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, அடுத்து நீங்கள் காலேஜ் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேலி படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரெடிட் த கிவர், டெபிட் த ரிசீவர் அப்படிங்கிறதா இந்த டேலியோடைய முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ டேலி ரொம்ப ரொம்ப அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் டிசைன். ஸோ வெப் டிசைன் பார்த்துட்டோம், அதுக்கடுத்து கிராஃபிக் டிசைன் பார்த்துட்டோம், அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் டிசைன். ஸோ இந்த இன்டீரியர் டிசைன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அது ஒரு இன்டீரியர் எப்படி இருக்கும், ஒரு புதுசாக ஒரு ஹவுஸ் உருவாக்குறாங்க அந்த ஹவுஸுக்கான இன்டீரியர் வந்துட்டு எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இதே எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டீரியர் டிசைனை வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 இயரில் அவைலபிலிட்டியில் வந்துட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் டிசைன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பியூட்டிஷியன். ஸோ எப்படி டேலியை வந்துட்டு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குதோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பியூட்டிஷியன் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஸோ பியூட்டிஷியன் அப்படிங்கிறதுக்கான மதிப்பு எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா குறையிறதே கிடையாது. ஸோ எல்லாருமே பியூட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது, ஸோ யாராவது நல்லதாக என்ன செய்ய மாட்டாங்க, பியூட்டி டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னா பியூட்டிஷியன் எடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. 6 மந்த் கோர்ஸாகவும் இருக்குது, 1 இயர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்வேர் அண்டு நெட்ஒர்க்கிங். ஸோ இது டிபார்ட்மெண்ட் 2. ஸோ இது எதோ சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்ஒர்க்கிங், ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹார்ட்வேர் அண்டு நெட்ஒர்க்கிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஃபோட்டோகிராஃபி டிப்ளமோ கோர்ஸாகவும் இருக்குது, ஃபோட்டோகிராஃபி சர்டிஃபிகேட் கோர்ஸாகவும் இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறது சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் போகணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஹோஸ்டஸ். ஸோ இந்த ஏர் ஹோஸ்டஸ் எப்பயுமே ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு இது தான். ஸோ எஸ்பெஷலி பெண்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது தான் இந்த ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்துட்டு 1 இயர் கோர்ஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது, 6 மந்த்லேயும் வந்துட்டு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு விரும்புகிறவங்க இதை எடுத்து என்ன செய்யுங்க, படிச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஹோஸ்டஸ்.
ஸோ அவ்வளோதான் வந்துட்டு நம்ம இப்போ இந்த இதில். ஸோ இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸில் பார்த்திங்க அப்படின்னா இத்தனை இது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ், ஸோ இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் டுவெல்த்து. ஸோ எல்லாருமே இதை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறத விட யாருக்கெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் உட்காரணும் ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கோர்சஸ் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பர் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேறு ஏதாவது தகவல்களுக்கு கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் என்ன செய்யுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது துணுக்குமுடி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதிலே போய் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட வேறு ஏதாவது எஜுகேஷனல் கண்டென்ட்டோட வர, அது வரைக்கும் நன்றி.